அரபு நாடுகள் பாலைவன பகுதிகளாக இருந்த எல்லா இடங்களும் செழிப்போடு இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளிகள், எண்ணெய் வயல்கள், அதை வைத்து இன்றைக்கி பெரிய அளவில் கோடீஸ்வரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அரபு இஸ்லாமிய சகோதரர்கள். இன்றைக்கி துபாய் அப்படிங்கிறது இன்றைக்கி உலகத்திலேயே ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான ஒரு நகரமாகவும் புர்ஜ் கலீபா உள்ளிட்ட அந்த மாதிரியான பில்டிங்லாம் அதுக்குள்ளே தன்னுடைய முகத்தை வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. அந்த புர்ஜ் கலீபாவினுடைய வீடியோ இன்றைக்கி என்ன தெரியுமா இருக்குது, அதில் வந்து பார்த்திங்கன்னா காவாசி அளவுக்கு தண்ணி நம்பக்கூடிய அளவுக்கான நிலை இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, என்ன தண்ணி நம்பிருச்சா அப்படின்னு கேட்டால் ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு, இடைவிடாத மழை, வத்தி வத்துறதுக்கான நேரம் இருந்தால் தானே அது வத்தி போகும், அந்த அளவுக்கான மழை பெஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே, கிடைச்சிருக்கக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம மக்களுக்கு காட்ட போகிறோம். துபாய் மற்றும் ஓமனில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் இருக்க போகுது. துபாய் அப்படின்னு சொன்னாலே நமக்கு முத முதலாக நமக்கு நினைவுக்கு வர்றது வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமான பில்டிங்குகள், அதற்கு பிறகு ஷேக்குகள், அதற்கு பிறகு ஒட்டகங்கள். நிறையா நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் அதிகமான அளவில் பிழைப்பு தேடி எப்படி சென்னையை நோக்கி வராங்களோ, பிழைச்சிக்கலாம் வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்களோ, அதே மாதிரி அரபு நாடுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு நாடுகளாக இருக்கக்கூடியது இந்த குவைத்து, துபாய் உள்ளிட்ட நாடுகள், ஏமன், ஓமன் உள்ளிட்ட நாடுகள் தான். ஏமன் கூட ரொம்ப வறுமையின் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு நாடுமாங்க. பட் ஓமன் வந்து கொஞ்சம் வந்து நிறையா வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான விஷயங்களுக்கு, பில்டிங் மேனுஃபேக்சரிங் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே அங்கே அதிகமான அளவில் இருக்கும். ஸோ நிறையா கம்பெனி வந்து அங்கே டெவலப் ஆகியிருக்கு. அப்படிப்பட்ட இடங்கள் வந்து ஒரு பில்டிங்க்கான ஃபுல் செட்டப், அக்சஸ் டோர்லேருந்து கேமராலேருந்து உள்ளிட்ட ஏகப்பட்ட பில்டிங் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம் வாங்க, அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அங்கே அதுக்காகவே தனியாக ஒரு டீம்லாம் இருக்குது. அதுக்குத்தான சர்வீஸ் இன்ஜினியர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், இது எல்லாமே நிறையா பேர் இருக்காங்க. இங்கே நிறையா நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் எண்ணெயை சப்ளை பண்ணக்கூடியவங்க அரபு நாடுகளில் இந்த குவைத் அண்டு துபாய் தான். அப்படிப்பட்ட துபாயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடியது ஏர்போர்ட்டு. ஏன்னா இப்போ ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து இப்போ வேறு கண்ட்ரீஸுக்கு வந்து நம்ம போகணும், இந்தியாவிலேருந்து போகணும் அப்படின்னா கூட துபாயில் வழியாக தான் நம்ம போக வேண்டியது இருக்கும், துபாயில் இறங்கி மாறி போக வேண்டியது இருக்கும். அந்த அளவுக்கு துபாயினுடைய ஏர்போர்ட்டில் வந்து எப்பயுமே வந்து ஒரு ரஷ்ஷான ஒரு ஏரியாவாக இருக்கும். இன்றைக்கி அந்த துபாய் ஏர்போர்ட்டினுடைய நிலைமை என்ன தெரியுமா பாருங்கள். இந்த ஏர்போர்ட்டில் கிட்டத்தட்ட 50 மேற்பட்ட ஃப்ளைட் வந்து கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. ஸோ மக்கள் எல்லாமே வந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடியவங்க இந்த துபாயில் இருக்கக்கூடிய தண்ணீர், மழைநீர் பஞ்சாயத்தால் பெரிய அளவில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்கு. சாலை ஓரங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கார்கள்லாம் மூழ்கி போயிடுச்சு. நிறையா கார்கள் வந்து மக்கள் வந்து காசு போட்டு கார் வாங்கிடுறாங்க, ஆனால் அதை நிப்பாட்டுறதுக்கு இடங்கள் இருக்குது. அப்படி இருந்தாலுமே நம்ம சென்னையினுடைய மழை நீர்லாம் வந்து கார்லாம் எப்படி அடிச்சுட்டு போச்சோ அதே மாதிரி முழுக்க முழுக்க சென்னை பெருவெள்ளத்தை வந்து பார்த்தவங்க, அதில் இருக்கக்கூடிய துயரங்கள் அனுபவிச்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை பார்க்கும்போது புரியும் எப்படி வந்து தண்ணி வந்து. அது மட்டும் இல்லை, ஒரு ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் மேலேருந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்து பாஞ்சு ஓடக்கூடிய காட்சிகள் வந்து பார்த்தேன். அது ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. என்னடா அது, ஒரு ரோடு வந்து ஸ்லாண்டிங்கில் இப்படி இப்படி இருக்குது, சாய்வாத தளத்தில் இருக்குது, அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தண்ணி ஓடக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிஞ்சது. ஹலோ போஸ், சலாம் அலைக்கும், மீ டுடே நோ கம் ஜாப், ஜாப் நோ கம்மிங் டுடே, மீ ஓட்டா டூ மச் ரோட், ரோட் ஓட்டா டூ மச், ஓட்டா எஸ் ஏ ஓட்டா டூ மச் ரோட், நோ நோ ஜாப் கம்மிங் டுடே, எஸ் டுடே நோ மீ ஜாப், water water road water too much me water road no coming gari gari water stop inside water road gari stop
அப்படி பிரம்மாண்டமா இருந்தது. இப்படி ஒரு மலை வந்து 90 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அங்கே கொட்டி தீர்த்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய பஞ்சாயத்தை பார்த்து பார்த்து இயற்கை வந்து கண்ணீர் விட்டு அழுகுதா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கான ஒரு பெருமழையை சந்திச்சிருக்காங்க. அந்த விஷயத்தையும் பார்த்துட்டு வாங்க. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா ஓமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு. அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் பயங்கரமான மழை. என்னடா அது, துபாய், குவைத்து, ஓமன் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது. இதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்னு சொல்லப்படக்கூடியதான் துபாய். அப்போது இங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் வந்து சிங்க வளர்ப்பாங்க, புலி ஒழிப்பாங்க, சிறுத்தை வளர்ப்பாங்க, அதை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஆட்கள் வைப்பாங்க. உலகத்திலேயே உயர் ரகமான நாய்கள்லாம் வந்து ஷேக்குகள்கிட்ட தான் இருக்குது. அப்படிப்பட்ட கத்தார் உள்ளிட்ட நாடுகள்லாம் ரொம்ப பிரபலமான ஒரு நாடுகளாக அறியப்படுது. அதில் வந்து துபாய் வந்து மெயின் ஆஃப் த ஒரு கோர் அப்படிம்பாங்க. அந்த கோரில் இன்றைக்கி இயற்கை வந்து கை வச்சிருக்கு. இவ்வளவு மழையை பார்த்ததே கிடையாது. ஆனால் நிலத்தடி நீர் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அது உறிஞ்சிருங்கிறாங்க. பட் வந்து கண்டினியூஸாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அது வத்துறதுக்கான இடம் இல்லை. நம்ம ஊர் மாதிரிலாம் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ரொம்ப கேவலமாகலாம் இருக்காது. துபாயில் ரொம்ப பக்காவாக வந்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அதில் அங்கே மெயின்டெனன்ஸும் பக்காவாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இவ்வளோ பெரிய டேமேஜ் அப்படிங்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இன்னொரு புறம் வந்து இதனால் உயிரிழப்புகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து 4 பேர் இறந்து போயிருக்கிறதா ரிப்போர்ட் கிடச்சிருக்கு மழை வெள்ளத்தில். அதுவும் 50 வயதுக்கு மேற்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய இடத்துல வந்து மால்லெலாம் நிறையா தண்ணி போயிடுச்சு. ஸோ பெரிய பெரிய மால்களுக்குள்ளேயெல்லாம் தண்ணி போயிடுச்சு பில்டிங்குள்ளே. அதனால் மக்கள் பெரிய அளவில் திரும்பப்படுறாங்க. நம்ம ஊர் மாதிரி தான், சென்னை மாதிரி தான், எப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே தண்ணி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. தண்ணியினுடைய அளவு அந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு. ஸோ வத்துறதுக்கான டைம் வந்து கண்டிப்பாக ஒரு நாளாவது எடுக்கும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி துபாய் உள்ளிட்ட அரபு நாடுகளுக்கு பெரிய அளவிலான துக்க நாள் அப்படிங்கிறதுலாம் மாற்ற கருத்து இருக்க முடியாது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி உறவுகளே.